தமிழ் நூலகம் நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து அரிய ஸ்டூடெண்ட்டு தேர்ட் இயர் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எந்த நண்பராவது சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ், காலேஜ் ரீஓப்பன் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களை வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் கரெக்ஷன் எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. அது ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் அந்தந்த காலேஜஸ்லாம் அவங்க பேப்பர் இருக்குது. இன்னும் எல்லா பேப்பருமே கரெக்ஷன் முடிஞ்சாச்சு, மார்க் என்ட்ரி முடிஞ்சாச்சு, மார்க் லிஸ்ட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது வந்து அந்தந்த காலேஜிலே எடுத்து ப்ரிண்ட் அவுட் வந்து இன்டர்னல் ஸ்டாஃபுங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யார் அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணாங்களோ அவங்க மறுபடியும் வந்து, அதாவது அந்த கரெக்ஷன் பண்ண காலேஜ், அதாவது பக்கத்து காலேஜிலேருந்தான் வந்து நம்ம காலேஜ் அது மாதிரி கரெக்ஷன் பண்ணாங்க. இப்போ நம்ம காலேஜ் ஏற்கனவே நம்ம பேப்பர் கரெக்ஷன் பண்ணவங்க மறுபடியும் இப்போ வராங்க. இப்போ ரெண்டு நாளாக நேற்று இன்றைக்கி அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. நாளைக்கும் அந்த ப்ராசஸ் தான் போகும். மேக்ஸிமம் வந்து இந்த வாரம் வந்து ஒரு சனிக்கிழமைக்குள்ள இந்த பேப்பரை செக்கிங் ஒர்க், மார்க் லிஸ்ட் செக்கிங் ஒர்க் வந்து ஓவரால் ஓவரால் கம்ப்ளீட் ஆகிடுன்ற நியூஸ் வந்துருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் செக் பண்ணி அவங்க சைன் பண்ணிட்டாவே அவங்க வந்து மார்க்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிக விரைவில் இருக்குது. அதனாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கே ரிசல்ட்டு மேக்ஸிமம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது தான் நமக்கு தகவல் கிடச்சிருக்குது. இதனால் அரியர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, அதேமாரி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கே ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் செம் எக்ஸாமே எழுதிட்டாங்க, அவங்களுக்கும் இந்த ரிசல்ட்டு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜில் இந்த ரிசல்ட்டு சப்மிட் பண்ணால் தான் அவங்க கோர்ஸ் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க கோர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு வாங்கிட்டுருக்காங்க எல்லா காலேஜ்லேயும். அதாவது பாஸ்ட் அவுட், அதாவது 2020 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அவங்களாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் 90% நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்று எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் செகண்ட் செமஸ்டரையும். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சிக்ஸ் செம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகிழ்ச்சியான தகவலை வந்து உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் தான், 100% கிட்டத்தட்ட பாஸ் தான். என்ன ஒன்று உங்கள் மார்க்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க அவ்வளோதான் கம்மிங் வீக்கில். ஓகேங்களா, இந்த தகவலை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் தாண்டியும் மற்ற அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.